வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் புவியியல் அலகு 3 மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம். இதற்கான விடை ஐரோப்பியர்கள். 2. டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். இதற்கான விடை மங்கோலியர்கள். 3. உலக மக்கள் தொகை தினம் டேஸ் ஆகும். இதற்கான விடை ஜூலை 11. 4. கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளன. விடை நீர்நிலைகள். 5. அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. இதற்கான விடை ஆவிடை தான் சரியான விடை. நகரம் அடுத்து 3 பெருநகரம், பெருநகரம்க்கு அடுத்து 4 இணைந்த நகரம், அடுத்து மீ பெருநகரம். அடுத்து பார்க்கலாம், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. தென்னாப்பிரிக்காவின் டேஸ் பாலைவனத்தில் புஷ்மன்கள் காணப்படுகின்றனர். விடை கலகாரி. 2. மொழியின் பங்கு என்பது டேஸ் குடும்ப பகிர்வு அம்சங்களின் தோற்றம் மற்றும் தொகுப்பாகும். விடை மொழி குடும்ப பகிர்வு. 3. டேஸ் குடியிருப்பில் மக்கள் பெரும்பாலும் 2ம் மற்றும் 3ம் நிலை செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். இதற்கான விடை நகர. 4. டேஸ் நகரங்கள் பொதுவாக கிராமப்புற நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். இதற்கான விடை செயற்கைக்கோள். 5. டேஸ் குடியிருப்பானது வழிபாட்டு தலங்களை சுற்றி அமைந்திருக்கும். இதற்கான விடை யாத்திரை. அடுத்து பொறுத்துக்க, காக்கச இனம் விடை ஐரோப்பியர்கள். நீக்ரோ இனம் இதற்கான விடை ஆப்பிரிக்கர்கள். மங்கோலிய இனம் இதற்கான விடை ஆசிய அமெரிக்கர்கள். ஆஸ்ட்ராய்டு இனம் வந்து ஆஸ்திரேலியர்கள். ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க, சட்லஜ் கங்கை சமவெளி விடை செவ்வக வடிவமைப்பு. நீலகிரி சிதறிய குடியிருப்பு. தென்னிந்தியா வட்ட குடியிருப்பு. கடற்கரை குளுமிய குடியிருப்பு. ஹரியானா நட்சத்திர வடிவ குடியிருப்பு. இதான் அதற்கான விடை. அடுத்து பார்க்கலாம், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை கருத்தில் கொண்டு சரியானதை டிக் செய்யவும். கூற்று, உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன. காரணம், மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது. விடை கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்து 2. கூற்று, பழனி தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். காரணம், அங்கு இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது. இதற்கான விடை கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பொருந்தாததை வட்டமிடுக. மீன்பிடித்தல், மரம் மறுத்தல், விவசாயம், வங்கி அலுவல். இதில் பொருந்தாதது எது அப்படின்னா வங்கி அலுவல். அடுத்து இமயமலை, ஆல்பஸ், ராக்கி, கங்கை. இதில் பொருந்தாதது கங்கை. அடுத்து பார்க்கலாம், சென்னை, மதுரை, திருநெல்வேலி, காஞ்சிபுரம். இதில் எது பொருந்தாததுன்னா காஞ்சிபுரம். அடுத்து கீழ்காண்பனவற்றிற்கு சுருக்கமாக விடையளிக்கும். இனங்களின் வகைகள் யாவை? இதற்கான விடை பக்க 180 இருக்கு. பார்க்கலாம், இதற்கு பாருங்கள், முதல் கேள்விக்கான விடை, உலகின் முக்கிய மனித இனங்கள். காக்கச இனம், நீக்ரோ இனம், மங்கோலிய இனம், ஆஸ்ட்ராய்டு இனம். இதான் முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி, மொழி என்றால் என்ன? இதற்கான விடை வந்து பக்க 182 இருக்கு. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், பக்க 182 2வது கேள்விக்கான மொழி அப்படின்னு தலைப்பு இருக்கும். அது கீழே இருக்கக்கூடிய 4-5 வரிகளை எழுதிக்கலாம். 2வது கேள்விக்கான விடையை, சமுதாய அமைப்பில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவியாகும். ஒருவர் மற்றொருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ அல்லது மொழி வடிவிலோ மொழி பயன்படுத்தப்படுகிறது. இது வரலை எழுதிக்கலாம். 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது, குடியிருப்பு வரையறு. இதற்கான விடை பக்க 182 இருக்கு. பார்க்கலாம், இங்கே இருக்கு பாருங்க, 3வது கேள்விக்கான விடை, குடியிருப்பு என்பது மனித வாழ்விடமாகும். அங்கு விவசாயம், வாணிபம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய செயல்களின் மூலம் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்கின்றனர். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி, நகர்ப்புற குடியிருப்புகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? இதற்கான விடை பக்க 185 இருக்கு. பார்க்கலாம், 4வது கேள்விக்கான விடை இங்கே இருக்கு, நகர்ப்புறத்திற்கான வரையறையானது ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் வேறுபடும். பொதுவாக சில வகைப்பாடுகள் ஆவன என்ன அப்படின்னா, மக்கள் தொகையின் அளவு, தொழில் அமைப்பு, நிர்வாகம். இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து 5வது கேள்வி, பொலிவுறு நகரம் பற்றி சிறு குறிப்பு வரைய. இதற்கான விடை பக்க 187 இருக்கு. பார்க்கலாம், இங்கே இருக்கு பாருங்க, 5வது கேள்விக்கான விடை, நகர்ப்புற பகுதியில் உள்கட்டமைப்பு வசதி, வீட்டு மனை விற்பனை, தொலைத்தொடர்பு, எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்களே சிறப்பு பொலிவுறு நகரங்களாகும். இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, காரணம் கூறுக, மும்பை ஒரு மிகப்பெரிய நகரம். இதற்கான விடை பக்க 186 பார்க்கலாம்,
இங்க பாருங்க, முதல் கேள்விக்கான விடை வந்து மிகப்பெரிய நகரம்னு இருக்குல்ல, இதுல கீழே இத இப்ப முதல்ல எழுதிக்கலாம். 10 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட பெரிய நகரமே மிகப்பெரிய நகரங்களாகும். இதை எழுதிட்டு இதோட தொடர்ச்சியா நம்ம என்ன எழுதணும்னா, இந்த கேள்வியில இருக்குல்ல இதை அப்படியே எழுதிக்கலாம். எனவே மும்பை ஒரு மிகப்பெரிய நகரம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து, இமயமலை பகுதியில் சிதறிய குடியிருப்பு காணப்படுகிறது. பக்க 183 இருக்கு விடை. முதல்ல நம்ம இங்கே இருக்கிறத எழுதிக்கலாம். இமயமலை பகுதியில் சிதறிய குடியிருப்பு காணப்படுகிறது ஏனெனில் அப்படின்னு எழுதிட்டு பக்க 183 அதை தொடர்ச்சி எழுதலாம். ஏனெனில் எழுதிட்டு இங்கே இருக்கிறத அப்படி எழுதிக்கலாம். சிதறிய குடியிருப்புகளை பொதுவாக அதிக வெப்ப பகுதியிலும் மலைப்பாதைகளையும் அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காண முடியும். இவ்வகை குடியிருப்புகளில் வீடுகள் இடைவெளி விட்டு காணப்படுவதுடன் வயல்வெளிகளோடு கலந்தும் காணப்படும். சரியா, இதை எழுதிட்டு அதை எழுதிக்கலாம். முதல்ல இங்கே கீழே கேள்வியில் இருக்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த வரிகள் எழுதிக்கிங்க. சரியா, அதோட முடிச்சுக்கலாம். இமயமலை பகுதியில் சிதறிய குடியிருப்பு காணப்படுகிறது ஏனெனில் எழுதிட்டு அந்த பக்க 183 இப்போ சொன்னோம்ல, அதையும் சேர்த்து நீங்கள் எழுதிக்கிங்க. ஓகே, அடுத்து பாருங்க, 8வது ரோமன்ல வேறுபடுத்துக கேட்டிருக்காங்க. மொழி மற்றும் மதம் வேறுபடுத்துக. பக்கைய 181 182 இருக்கு, பார்க்கலாம். முதல்ல பக்கைய 182 எடுத்துக்கோங்க, அதில் மொழின்னு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக என்ன ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்க, சமுதாய அமைப்பில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவியாகும். மொழியின் தலைப்பு போட்டு இல்லை டேப்லெட் அட்டவணை மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். அட்டவணை மாதிரி பிரிச்சுட்டு அட்டவணைக்கு அட்டவணையில் மொழி மதம் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. மொழி அப்படின்னு தலைப்பு கீழே வந்து 3 பாயிண்ட் எழுதலாம். முதல் பாயிண்ட் வந்து, சமுதாய அமைப்பில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்பும் ஒரு பிரதான கருவியாகும். இரண்டாவது பாயிண்ட் வந்து, ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவில் அல்லது ஒலி வடிவில் மொழி பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது பாயிண்ட்டு, அரசியல் பொருளாதார சமூக மற்றும் மத செயல்பாடுகளின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள மொழி வழிவகிக்கிறதுன்னு எழுதிக்கிறது. 3 பாயிண்ட்டு எழுதிக்கிங்க மொழி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே அந்த காலத்தில். அடுத்து நம்ம என்ன தலைப்புனா, மதம் அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த அட்டவணையில் இருக்கும்ல, இரண்டாக பிரித்து அட்டவணை போடுவீங்க மொழி மதம்னு. இந்த மதத்துக்கு கீழே இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கிங்க. மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையும் வழிபாட்டு முறைகளையும் கொண்டதாகும். இது மனிதர்களை மனித சமுதாயத்துடன் சேர்க்கிறது. மதம் ஒரு குழுவின் அடையாளமாகவும் கலாச்சார புத்துணர்வின் அடையாளமாகவும் திகழ்கிறது. ஓகேவா? அடுத்து 2வது பாருங்க, நீக்ரோ இனம் மற்றும் மங்கோலிய இனம். பக்க 181 இருக்கு, இதற்கான விடை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல நீக்ரோ இனம்னு தலைப்பு போட்டு அதுக்கு கீழே அந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து, நீக்ரோ இன மக்கள் கருமை நிற கண்கள், கருப்பு நிறத்தோல், கருமையான சுருள்முடி, அகலமான மூக்கு, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவர்களாக எழுதிட்டு, 2வது பாயிண்ட்டு, இவர்கள் ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்னு எழுதிக்கலாம். அடுத்து மங்கோலி இனம் தலைப்பு போட்டு அதுக்கு கீழே முதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மங்கோலி இன மக்கள் பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள் ஆவார். அவர்கள் வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல், நீளமான முடி, தட்டையான முகாமைப்பு, பெரிய தலை மற்றும் தட்டையான மூக்கை உடையவர்களாவார்னு எழுதிக்கிங்க. 2வது பாயிண்ட், இவர்கள் ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படுகிறார்கள். இது 2வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, 3வது, பெருநகரம் மற்றும் நகரம் வேறுபடுத்த கேட்டிருக்காங்க. பக்க 185 186 இருக்கு, பார்க்கலாம். இதையும் அட்டவணை போட்டு ரெண்டு காலமாக பிரிச்சுக்கோங்க. பெருநகரம்னு தலைப்பு கீழே முதல் பாயிண்ட் மாநகரம்னாலும் பெருநகரம்னாலும் ஒன்று தான், அது பெருநகரம் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க. அது கீழே ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து, நன்கு வளர்ச்சியடைந்த மத்திய வாணிப வட்டத்தை கொண்ட பல்வேறு தொழில்களை உள்ளடக்கிய ஒரு தனித்த குடியிருப்பை மாநகரமாகும். சரியா, இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, 100,000 மக்கள் தொகைக்கு அதிகமானோர் உள்ள இடங்களையே மாநகரம் என அழைக்கிறோம். மாநகரம் அப்படிங்கிறது பெருநகரம் தான். சரியா, இங்கே முதல் பாயிண்ட்டே கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்க, நகரங்கள் பெரியதாக வளர்ச்சியடையும் போது அவை பெருநகரங்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறதான். ஓகே, இதே சேர்த்து கூட நம்ம முதல் பாயிண்ட்டாக சேர்த்து எழுதிக்கிங்க. ஓகே, அடுத்து 2வது பாயிண்ட், 2வது நகரம் அப்படின்னு தலை போட்டுக்குங்க. அது கீழே இங்கே இருக்க பாயிண்ட், முதல் பாயிண்ட்டாக வந்து கீழே இருக்கு பாருங்கள், இங்கே நகரங்கள்னு ஆரம்பிக்கிறதுல கடைசி 4 வரி, கடைசி 4வது வரியில் பாருங்கள், இறுதியில் நகரங்கள் செயல்படும் நிகழ்வுகளின் அடிப்படையில் நிர்வாக நகரம், இராணுவ நகரம் மற்றும் கல்வி நகரம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதை முதல் பாயிண்ட்டாக எழுதிட்டு 2வது பாயிண்ட் இங்கே மேலே இருக்கிறத எழுதிக்கலாம். குறைந்தபட்ச மக்கள் தொகையான 5000க்கும் அதிகமான மக்கள் இருக்கும் இடத்தையே நகரம் என்கிறோம். ஓகேவா, அந்த 2 பாயிண்ட்டு எழுதிங்க நகரம் தலைப்பு கீழே. இதை 3வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, 4, நகர்ப்புற குடியிருப்பு மற்றும் கிராமப்புற குடியிருப்பு, இதோட வேறுபாட்டை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, நகர்ப்புற குடியிருப்பு மற்றும் கிராமப்புற குடியிருப்பு, இதற்கான விடை இங்கே இருக்கு, அப்படியே எழுதிக்கிங்க.
மக்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தொழில்களில் ஈடுபடுகின்றனர். சமுதாய மக்கள் முதல் நிலை தொழில்களில் ஈடுபடுகின்றனர். அடுத்து தொழிற்சாலை, வாணிபம், வங்கி பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். வேளாண்மை, மரமறுத்தல், மீன்பிடித்தல், சுரங்க தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். மக்கள் தொகையின் அளவு மற்றும் அடர்த்தி ஆகியவை அதிகமாக காணப்படுகிறது. மக்கள் தொகையின் அளவு மற்றும் அடர்த்தி ஆகியவை குறையாக காணப்படுகிறது. இது நகரம், மாநகரம், இது சிறு கிராமம், கிராமம். வேகமான சிக்கல் நிறைந்த வாழ்க்கை, எளிதான அமைதியான வாழ்க்கை. சரியா? நகர்ப்புற குடியிருப்பும் கிராமப்புற குடியிருப்புக்கும் வேறுபாடு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். நைன்த் ரோமனில் பத்தி அளவில் விடையலி. முதல் கேள்வி பாருங்கள், நான்கு முக்கிய மனித இனங்களை பற்றி விவரிக்கவும். இதற்கான விடை பக்கை 180-181 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நைன்த் ரோமனில் ஃபஸ்ட்டு கேள்விக்கான விடை, உலகின் முக்கிய மனித இனங்கள்னு போட்டு இந்த நான்கு இனங்கள் முதல்ல எழுதிக்கிங்க. காக்கச இனம், நீக்ரோ இனம், மங்கோலிய இனம், ஆஸ்ட்ராய்ட் இனம். இதை பற்றி விரிவாக எழுதணும். ஃபஸ்ட்டு காக்கச இனம் தலை போட்டுக்குங்க. அது கீழே காக்கச இன மக்கள் என்பவர்கள் ஐரோப்பிய இனத்தவர்கள் ஆவார். இவ்வின மக்கள் வெள்ளை நிறத்தோலும் அடர் பழுப்பு நிற கண்களும் அலை போன்ற முடியும். இதை தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்குது. குறுகலான மூக்கும் உடையவர்கள் ஆவார். இவர்கள் யுரேசியாவிலும் காணப்படுகிறார்கள் எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து காக்கச இனம். அடுத்து நீக்ரோ இனம். நீக்ரோ இனம்ல பார்த்தோம் அப்படின்னா, நீக்ரோ இன மக்கள் கருமை நிற கண்கள், கருப்பு நிறத்தோல், கருமையான சுருள்முடி, அகலமான மூக்கு, நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவர்கள் ஆவார். இவர்கள் ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். அடுத்து மங்கோலிய இனம். மங்கோலிய இன மக்கள் பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள் ஆவார். அவர்கள் வெளிர் மஞ்சள் முதல் பழுப்பு நிறத்தோல், நீளமான முடி, தட்டையான முகமைப்பு, பெரிய தலை மற்றும் தட்டையான மூக்கை உடையவர்கள் ஆவார். இவர்கள் ஆசியா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசத்தில் காணப்படுகிறார்கள். அடுத்து பார்த்தோன்னா ஆஸ்ட்ராய்டு இனம். ஆஸ்ட்ராய்டு இன மக்கள் வந்து அகலமான மூக்கு, சுருள்முடி, கருப்பு நிறத்தோல் மற்றும் குட்டையானவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கான விடை இதுவரை எழுதிக்கலாம். நைன்த் ரோமில் முதல் கேள்விக்கான விடை. ஓகே, அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள், கிராமப்புற குடியிருப்பை கட்டுப்படுத்தும் காரணிகள் யாவைன்னு இருக்குது. இதற்கான விடை பக்கைய 184 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்க பாருங்கள், இரண்டாவது கேள்விக்கான விட, இயற்கையான நிலத்தோற்றம், உள்ளூர் தட்பவெப்பநிலை, மண் வளம் மற்றும் நீர் வளங்கள், அடுத்து சமூக அமைப்புகள், பொருளாதார நிலை, இந்த 5 பாயிண்ட் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள் மூன்றாவது கேள்வி, கிராமப்புற குடியிருப்பின் வகைகள் யாவை? ஏதேனும் மூன்றினை பற்றி விரிவாக எழுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்கையை 184-185 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மூன்றாவது கேள்விக்கான விட, கிராமப்புற குடியிருப்புகள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் நீள் வடிவமான, செவ்வக வடிவமான, வட்ட வடிவமான, நட்சத்திர வடிவமான குடியிருப்புகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது வந்து நம்மளுக்கு ஏதாவது மூன்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது மூன்று பற்றி நம்ம விளக்கமாக எழுதிக்கலாம். நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீள் வடிவ குடியிருப்பு. முதல்ல சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றிற்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு நீள் வடிவம் குடியிருப்பு எனப்படும். எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம், இமயமலை, ஆல்ப்ஸ் மற்றும் ராக்கி மலைத்தொடர் ஆகிய பகுதியில் காணப்படும் குடியிருப்புகள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, செவ்வக வடிவ குடியிருப்பு. செவ்வக வடிவ குடியிருப்பு தான் பெரும்பாலும் செவ்வக வடிவில் நீளமானதாகவும் அகலம் குறைந்தும் காணப்படும். இவ்வகையான குடியிருப்புகள் சமவெளி, இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் இருக்குது, சமவெளி பகுதிகள் மற்றும் மலைகளுக்கிடையே உள்ள பள்ளத்தாக்குகளில் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வந்து சட்லஜ் பகுதியில் காணப்படும் குடியிருப்புகள். அடுத்து வட்ட வடிவ குடியிருப்புகள் தலைப்பு போட்டுக்கோங்க. வட்ட வடிவ குடியிருப்புகள் தலைப்பு போட்டு அதுக்கு கீழே ஒரு மையப்பகுதியை சுற்றி வட்ட வடிவமாக காணப்படும் குடியிருப்புகளை வட்ட வடிவ குடியிருப்புகள் என்கிறோம். இத்தகைய குடியிருப்புகள் ஏரிகள் மற்றும் குளங்களை சுற்றி காணப்படுகின்றன. இதுவரையில் இந்த மூன்று குடி ஏதேனும் மூன்று தான் கேட்டிருக்கறனால மூன்று குடியிருப்புகள் எழுதிட்டோம். நீங்கள் கீழே இது கூட இருக்குது, சேர்த்து கூட எழுதுறதுனால எழுதிக்கலாம். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் இருக்குது. ஓகேவா? அதற்கான பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கு பாருங்கள், இதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.